பொதுவாவே கஷ்டங்கள் துக்கங்கள் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய உண்டுதான் ஆனா பிரபலங்கள் அவங்களோட வாழ்க்கையில படுற துயரங்களை அவங்களா சொன்னாதான் உண்டு அப்படி தன்னோட துயரத்தை சொல்லி மக்களோட மனசுல இடம் பிடிச்ச ஒரு நடிகை அப்படின்னா சொல்லலாம் யானை மிதிச்சு லிவரையே எடுத்து டைவர்ஸ் ஆகி நாய்கள் தான் குழந்தைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நடிகை சந்தியா ஜெகர்லா முடி இவங்களை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கான பயோகிராபி வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நடிகை சந்தியா ஜெகர்லா முடி இவங்க பாத்தீங்கன்னா பொதுவாவே ஹைதராபாத்ல பிறந்து வளர்ந்திருக்காங்க இவங்களோட பள்ளி படிப்பு எல்லாமே ஹைதராபாத்ல இருந்திருக்கு அதன் பிறகு கல்லூரி படிப்பு எல்லாமே சென்னையில சென்னையில எம்ஏ சைக்காலஜி வரைக்குமே இப்படி படிப்புல நல்லா படிச்சு தேர்ந்துட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது அப்படிதான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு செல்லமடி நீ எனக்கு அப்படின்ற ஒரு சீரியல்ல அறிமுகமாகறாங்க அந்த சீரியல் பட்டி தொட்டி எங்கோ பேமஸ் இவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்குது அந்த சீரியல தொடர்ந்து அத்திப்பூக்கள் வம்சம் சந்திரலேகா போன்ற சீரியல்ல முன்னணி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க வம்சம்ல நிறைய தெரியும் அத்திப்பூக்கள்ல கற்பகம் அப்படின்னாலும் பல பேருக்கு தெரியும் இந்த வம்சம் சீரியல்ல ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தான் லீடா நடிச்சாங்க ரம்யா கிருஷ்ணன் எந்த அளவுக்கு பிரபலமா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல பூமிகாவும் மச்சா மச்சா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ரொம்பவும் பிரபலமாச்சு நிறைய மக்களுக்கு மத்தியில நடிகை சந்தியா அவர்கள் ரீச் ஆனாங்க இப்படி இருக்கிற நிலையில இவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல சொல்ல முடியாத துயரங்களை இவங்க அனுபவிச்சிருக்காங்க சமீபத்துல கொடுத்த பல பேட்டிகள்ல அவங்க வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க அம்மா இவங்க மட்டும்தான் பெரிய குடும்பம்ல கிடையாது மத்தபடி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க சீரியல்ல ரெண்டாயிரத்தி மூணுல இவங்க நடிக்க ஆரம்பிச்ச பிறகு எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ்குமே இவங்க சீரியல்ல நடிக்கிறது பிடிக்கவே இல்லையா எல்லாருமே ஏன் நீ சீரியல் நடிக்கிற தான் காசு சம்பாதிக்கணுமா வேற சில வேலை பார்க்கலாம் இப்படி பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இவங்களை அட்வைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா ஒன் சீரியல் எல்லாமே ஹிட் ஆன பிறகு ஏய் என்னோட ரிலேட்டிவ் தான் இந்த பொண்ணு நீ பேசுறியா பேசுறியா அப்படின்னு அக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி கொடுத்து பேச வச்சாங்களாம் தெலுங்கு தான் இவங்களோட மதர் டங் அப்படின்றதுனால நிறைய தெலுங்கு சீரியலே இவங்க ஹிட் ஆகிருக்காங்க இப்படிதான் இவங்களுக்கு ஒரு மேஜரான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி மூணுல கும்பகோணத்துல செல்லமடி நீ எனக்கு அப்படின்ற இந்த சீரியலோட டைட்டில் சாங் எடுக்கும் போது யானை இவங்கள தூக்கி மிதி பிரிச்சு தூர போட்டிருக்கு இதனால இவங்களுக்கு பலத்த அடிபட்டு இதுதான் தன்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த சீரியலோட டைட்டில் சாங் இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது போது முறை வந்து அந்த காசு வந்து யானை கிட்ட கொடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி டேக் எடுத்திருக்காங்க இதுல ஒன்பது முறை யானை கிட்ட கொடுத்தாச்சு பத்தாவது முறை மறுபடியும் அந்த யானை கிட்ட கொடுத்து காசு வாங்கும் போது யானை ரொம்பவும் கோபமாகி இவங்க காசு கொடுக்காம ஏமாத்துறாங்க அப்படின்னு சுதாரிச்சு கோபப்பட்டதுனால இவங்களை தும்பிக்கையால தூக்கி எரிஞ்சிருக்கு இதனால இதனால இவங்க ஸ்பைனல் கார்டுல இருக்கக்கூடிய செவன் ஹேர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு எல்லாமே பிராக்சர் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம லெப்ட் லோபோ ரிவர் அப்படின்றதையும் இவங்க உடல்ல இருந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி மண்ணீரலையும் அவங்களோட உடல்ல இருந்து எடுத்துட்டாங்களா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு யானை தூக்கி போட்டு முதச்சதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அத்தனை பேர் தூக்கிட்டு போறாங்க அதுல இவங்களுக்கு ரொம்பவும் காயப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா நடிகை சந்தியா அவர்களை தூக்கிட்டு போகும்போது அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய டான்சர் ரொம்பவும் தவறான முறையில் விஷயங்களை இவங்க நடந்திருக்காங்க நடிகை சந்தியா அவர்களை தொடக்கூடாத இடத்துல தொட்டு அவங்கள ரொம்பவே சங்கடத்துக்கு உள்ளாக்கிருக்காங்க யானை மிதிச்சதை விட என்ன இந்த மாதிரி ஒரு நபர் அந்த வழியிலையும் பண்ணதுதான் எனக்கு ரொம்பவும் கொடுமையானதா இருக்கு அப்படின்ற மாதிரி நடிகை சந்தியா அவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க கும்பகோணத்துல ஒரு ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆனதுனால கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நர்சஸ் யாருக்குமே இங்கிலீஷும் தெரியல தெலுங்கும் தெரியல ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா தேதி ஹைதராபாத் கொண்டு போயிட்டாங்களா ஆனா இந்த சீரியலோட ப்ரொடியூசர் எந்த விதத்திலுமே இவங்களுக்கு உதவி பண்ணல அதுவும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய

இதுவும் இவங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகை சந்தியா அவர்கள் விவகாரத்தான ஒரு பெண் இவங்களுக்கு வீட்டுல எல்லாரும் பார்த்து அரேஞ்ச் பண்ண மாதிரியான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இவங்க இந்த திருமண வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாவே நடிகை சந்தியாவுக்கு இரக்கமான ஒரு குணம் இருக்கா ஒரு நாள் இவங்களும் இவங்களோட முன்னாள் கணவரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு தந்தை குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பதறி அடிச்சுட்டு நடிகை சந்தியா அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு வெளியில வந்திருக்காங்க அவங்களுக்கு பர்ஸ்ட் எய்டும் பண்ணிருக்காங்க திரும்பி பார்த்தா அவங்களோட கணவர் காரு ரொம்ப தூரமா போய் முன்னாடியில பல கிலோமீட்டருக்கு தள்ளி நிப்பாட்டி இருக்காரு இவங்க நடந்து போயிருக்காங்க நடந்து போன உடனே அவங்க கணவர் ரொம்பவும் கோவப்பட்டு நீ என்ன அவன் பொண்டாட்டியா அவனுக்கு ஏன் நீ போய் உதவி பண்ற அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சண்டை வளர்த்திருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருந்ததுனாலயும் பல பிரச்சனைகள்ல இவங்க தலையிட்டதுனாலயுமே இவங்க இந்த திருமண வாழ்க்கைய முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு டிவர்ஸ் ஆச்சு இப்ப பன்னிரெண்டு பதிமூணு வருடங்கள் ஆயிடுச்சு இன்னை வரைக்குமே நான் எனக்கு ஏதோ ஒரு ஆண்மகனை சந்திக்கல நான் ஒரு பெமனிஸ்ட் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனை நான் சந்திக்கல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் போட்டுட்டாங்களா திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை நான் பெற்றுக்க மாட்டேன் குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இல்லைன்னு அதுக்கு அவங்க சொல்ற காரணமோ இப்பவே பாப்புலேஷன் அதிகமா இருக்கு நானும் ஒரு குழந்தைய பத்தி பாப்புலேஷனை அதிகப்படுத்த விருப்பப்படல ஒருவேளை எனக்கு குழந்தை வேணும்னா நான் தத்த எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க திருமண வாழ்க்கை முடிஞ்சாலுமே அவங்களுக்கு குழந்தைகள் இல்லைனாலும் அவங்க குழந்தை நினைக்கிறது சொல்லலாம் அதாவது பல திரு நாய்களை இவங்க வீட்டுல எடுத்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எக்கச்சக்கமான நாய்களை இவங்க வீட்டுல இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நாய்களை தான் இவங்களோட குழந்தையா வளர்த்துட்டு இருக்காங்க இது மூத்த பையன் இது மூத்த தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் நாய்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க எங்கையாவது யாராவது தெரு நாய்களை குடும்பப்படுத்துறாங்க கல்லால் அடிக்கிறாங்க இல்ல நாய்களை வந்து குத்தம் சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் சந்தியா அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கு இருக்காங்க அவங்க பல நாய்களை அடாப்ட் பண்ணி அதுக்கு பாதுகாப்பும் கொடுத்து அதுக்கு சோறு வீடுன்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க இதனால பல பேரும் அவங்கள தான் பேசுறாங்களா என் வீட்டுக்கு வரணும்னா வாங்க என் குழந்தையாதான் இந்த நாய்கள் இருக்கும் புடிச்சா வாங்க இல்லாட்டி போங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நாய்கள் வளர்ப்புல ரொம்பவும் கண்டிப்பா இருக்காங்க நடிகை சந்தியா திருமண வாழ்க்கை இவங்களுக்கு தோல்வி அடைஞ்சாலும் தன்னோட அம்மா ரொம்ப ஆதரவாகவும் அதே சமயத்துல இந்த நாய்களும் ரொம்ப ஆதரவாகவும் இருக்கதா சொல்றாங்க சீரியல்ல நடிக்கிறதுனால எவ்வளவு சம்பளம் வந்தாலும் நாய்களுக்கு தான் செலவு பண்ற மீதியே ஏன் லைஃப நான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க அத்திப்புக்கள் வம்சம் சந்திரலேகா போன்ற பல தமிழ் சீரியல்ல இவங்க நடிச்சு இப்போ ஜீ தமிழ்ல சந்தியா ராகம் அப்படின்ற சீரியல்ல சந்தியாவா நடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு கதாபாத்திரத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க நடிகை சந்தியா அப்படின்னு சொல்லலாம் நடிகை சந்தியா அவர்களோட பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பயோகிராஃபில நம்ம பார்த்தோம் இது போல வேற எந்த ஒரு நடிகை நடிகரோட பயோகிராபி வேணும் அப்படின்றத கிழக்கமான்ஸ்ல தெரிவிங்க